வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைய தினம் புது வருடத்தை முன்னிட்டு நாங்கள் சுவிட்சர்லாந்து சூரிச்சிலே அமைந்திருக்கக்கூடிய சூரிச் அருள்மிகு சிவன் ஆலயத்திலே இருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களோடு நாங்கள் உரையாடுகின்ற நேரம் இதுவாக பார்க்கின்றோம். வணக்கம் எல்லோருக்கும். எதிர்வரும் எட்டாம் தேதி 5ஆம் மாதம் தாயகத்து இசை சங்கம் என்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுக்கு தெரியுமா எப்படி அதனுடைய ஏற்பாடு? நான் நினைக்கின்றேன் இதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள். ஏனென்றால் தாயகத்து அதாவது உணவு வகைகளை கண்காட்சி காட்ட இருக்கின்றார்கள். தாயகத்து உணவு கண்காட்சியும் விற்பனையும் அந்த கண்காட்சிக்குரிய உணவுகளை தயாரிக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கின்றீர்கள். அதனுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை எங்களுடைய உறவுகளுக்காக நேர்களுக்காக தெரியப்படும். அனைவருக்கும் வணக்கம். வருகிற மே மாதம் 8ஆம் தேதி அதாவது ஓபக்லாத் கோவிலில் தாயக இசை நிகழ்ச்சி நடக்கிருக்கிறது. அதுக்காக தாயகத்திலிருந்து குமரன் இசை சக்கரவர்த்தி குமரன் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவருடன் இசைப்பிரியனும் சேர்ந்து வர இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்காக நாங்கள் எல்லோரும் லீவ் எடுத்து விட்டோம். நீங்களும் எடுத்து கண்டிப்பாக இதை பார்க்க வரணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். சிவன் அடியார்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நமது தாயக இசை சங்கமம் எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. நான் முற்கூட்டியே அறிந்து அதற்கான விடுமுறை எனது வேலை தரத்தில் அதற்கான விடுமுறை எடுத்துள்ளேன். நாம் இசை சங்கமத்தை இசையை காதால் கேட்பது மட்டுமன்றி எமது பாரம்பரிய உணவு கண்காட்சியும் அங்கு நடைபெற உள்ளது. அந்த உணவு கண்காட்சியில் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த தாயக உணவின் சுவையை ருசித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் நீங்கள் அனைவரும் வந்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு